ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் நியூ சேனல். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஹோம்மேட் ஸ்லைம் வித்தவுட் போராக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது 4 types ஆஃப் ஸ்லைம் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓட்டிங் வந்துட்டு கேட்டிருந்தோம், அதில் வந்துட்டு 79% வந்துட்டு ஹோம்மேட் ஸ்லைம் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மெத்தட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் நம்ம கொஞ்சம் ஃபெவிகம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபெவிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கேம்லின் க்ளூ தான். ஸோ கேம்லின் க்ளூ ஆட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச கலரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு 10 நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணதே வந்துட்டு கரெக்டாக தான் இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் அக்ரிலிக் கலர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து போஸ்டர் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரங்கில பெயிண்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக இந்த அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஸ்லைம் மாதிரி க்ரியேட் ஆகி சூப்பராக வந்துட்டு வந்துடும். ஆக்சுவலி இந்த ஸ்லைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மட் ஸ்லைம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பபிள்ஸ் வரும், நல்லா சவுண்ட் கேட்கும். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இந்த 2 க்ளூ இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம விளையாட விளையாட பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு நல்லாவே ஒட்டும். நம்ம நல்லா விளையாண்டே இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு பழகிடும். ஸோ ஒட்டாது, நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்லைம் மாதிரி க்ரியேட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்லைம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளூ கலரில் இருக்கிறதுனால நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைம் வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டெல்லாம் கையில் ஒட்டிகிட்டே தான் இருந்தது. அப்புறம் நல்லா சவுண்டெல்லாம் கேட்டுச்சு, நல்லா பபுள்ஸும் வந்துட்டு வந்தது. நான் உங்களுக்கு பபுள்ஸ் ஒரு மாதிரி பண்ணி காட்டினேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்குது. நல்லா இருக்குது, சவுண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு மெத்தட் ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் பாதி பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லைம் தான். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 types ஆஃப் ஸ்லைம் வந்துட்டு நோ போராக்ஸில் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வந்துட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு, 2 வந்துட்டு சக்ஸஸாக வந்தது. ஸோ இது வந்துட்டு சக்ஸஸான ஸ்லைம் தான். இப்போது நம்மளோட செகண்ட் மெத்தட் என்னங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் ஸ்லைம் வந்துட்டு நமக்கு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நம்மளோட செகண்ட் மெத்தட் ஸ்லைம் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வந்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பவுலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி டிஷ் சோப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விம் லிக்யூட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. இதில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு க்ரீன் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைம் வந்து பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த ஸ்லைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாப் ஆயிடுச்சு, என்ன பண்ணுன்னே தெரியல. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது ஃப்ளார் தான். ஸோ மைதா ஃப்ளார் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ மைதா மாவு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். மைதா மாவு தான் ஆட் பண்ணுங்கிறது இல்லை, நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு சோள மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். வீட் ஃப்ளோரும் ஆட் பண்ணலாம், பட் வந்துட்டு அந்தளவுக்கு மைதாவில் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் கார்ன்ஃப்ளோரும், மைதாவில் பண்ணுற மாதிரி ஸ்லைம் வந்துட்டு வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக் அப்படின்னா கையில் மட்டும்தான் ஒட்டுது. அப்புறம் ரொம்ப தூரம் நம்மளால் வந்துட்டு இழுத்து விளையாட முடியல. இது ரெண்டும் தான் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்லைமில் இருக்க மைனஸே. இது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாப்பான ஸ்லைம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு கையில் வந்துட்டு பயங்கரமாக ஒட்டுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுது. நம்மளால் வந்து சுத்தமாக இதில் விளையாடவே முடியல. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இதில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் வச்சு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோனட் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா இருந்தது. அந்த ஆயில் வந்துட்டு எல்லா ஸ்லைம்லேயும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லை. அதாவது நம்மளால் ரொம்ப தூரம் இழுத்து விளையாட முடியல, அப்போவுமே கையில் வந்துட்டு ஒட்டிகிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்லைம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஃப்ளாப் தான். ஓகே, இப்போ நான் வந்து இந்த சப்பாத்தி கட்டையிலையும் வச்சு விளையாண்டு பார்த்தேன். அப்போ நமக்கு சுத்தமாக சவுண்டும் வரல, ஒன்றுமே வரல, கையில் இப்படி ஒட்டி இருந்தது. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்லைம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, அதனால தேர்ட் ஸ்லைம் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். தேர்ட் ஸ்லைம்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிகால் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபெவிகால் இதை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நமக்கு சொல்லியிருந்த ஒரு மெத்தட் தான். இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் ஃபெவிகால் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நாம் இதில் ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கலர் தான். ஸோ கலர் வந்துட்டு ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வந்துட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்ட் பிங்க் மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சோப்பு தூள் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம பண்ணோன்னா நமக்கு சூப்பராக வந்துட்டு ஸ்லைமாக வந்துட்டு வரும். அதுவும் ஃபெவிகாமில் பண்ணோன்னா நமக்கு சூப்பராக வந்துட்டு வரும் இல்லையா. ஸோ ஃபெவிகாலில் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு தூள் வந்துட்டு தண்ணியில் கரைக்க போகிறதில்ல, ரின் லிக்விட் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் வந்துட்டு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபெக்சல் முகி லிக்விட் இது ரெண்டும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருந்தீங்க, எனக்கு அந்த ரெண்டும் வந்துட்டு கிடைக்காதனால நான் வந்து ரின் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதை போட்டனால வரலையா என்னமோ தெரியல, பட் இந்த ஸ்லைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இது வரல, ரின் லிக்விட் யூஸ் பண்ணனாலையா இல்லை ஃபெவிகால் யூஸ் பண்ணனாலையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்லைம் பொறுத்தவரை நமக்கு ஒரு ஃப்ளாப் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு சுத்தமாக வரல, நானும் நிறைய லிக்விட் வந்துட்டு ஆட் பண்ணேன் பட் நமக்கு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு வரல. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சர்ஃபெக்ஸ் எல்லோரும் ஏதாவது கிடச்சிதுன்னா நம்ம அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதில் வந்துச்சுன்னா நமக்கு சக்ஸஸ் தான். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப் தான், ஃபுல்லாக லிக்விடாக தான் இருந்தது. வேணால் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு போராக்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஸ்லைமாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணால் நம்ம பண்ணிக்கலாம், நமக்கு ஸ்லைமாக வேணும்னா. இது வேஸ்ட்டாக கூட நினச்சோன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, எனக்கு அந்த டைமில் இது தோணவே இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தேன், அப்போவுமே நமக்கு அந்த லிக்விட் ஃபார்ம் வந்து போகவே இல்லை, அந்த லிக்விடாக தான் இருந்தது. அதனால் நமக்கு இந்த ஸ்லைமை வந்துட்டு ஃப்ளாப் தான். ஓகே, இதை நம்ம தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் இருக்குது, நமக்கு வந்து ஃபெவிகால் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இது. ஓகே, இது வந்து நமக்கு ஸ்லைமாக வந்துட்டு மாறவே இல்லை. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப் தான், இதை வச்சு நம்ம சுத்தமாக விளையாடவும் முடியாது, ஏன்னா இவ்வளோ லிக்விடாக இருக்குது. ஓகே, இதை எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைம் வந்துட்டு நம்ம மேக் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைம் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாம்பு ஸ்லைம் தான், இது வந்து பார்த்திங்கன்னா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, உங்களுக்கு பிடிச்ச ஷாம்பு எனி ஷாம்பு நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதை வந்து ஒரு பவுலில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பவுலில் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கலர் தான். ஸோ என்ன கலர் ஆட் பண்ண போகிறோம்னா பிளாக் கலர் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்குது, நான் வந்து இதில் பிளாக் கலர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு கலர் நான் வந்து ஆட் பண்ணலை, ஏதாவது ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொஞ்சமாக பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃப்ளார் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு ஸ்லைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது ஃப்ளார் தான். இதுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மைதா ஃப்ளார் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்லைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கையில் ஒட்டினாலும் போக போக நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக கோக்கனட் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கையில் ஒட்டுற அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ளார் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளேவை வச்சு ஒரு ஸ்லைம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மில் தான் வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்லைம் பொறுத்தவரையும் நல்லாயிருக்கும். ஷாம்பு ஸ்லைம் வந்துட்டு அப்போ தான் இழுத்து விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம இழுத்து விளையாடலாம், கொஞ்சம் நேரம் விளையாடும் போது நம்ம கையில் வந்துட்டு ஒட்டும், போக போக வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நமக்கு மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம பொறுமையாக இழுத்தோம்னா ரொம்ப தூரம் நம்மளால் இழுக்க முடியும். ஒரே ஒரு ஷாம்பு போட்டு பண்ணனால எனக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இந்த ஸ்லைம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்ததுன்னா நீங்கள் நிறைய கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிற ஸ்லைம் தான் இது. இது வந்து ஃப்ளோர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம சூப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்பப்போ செஞ்சு விளையாடனோன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஸ்லைமும் நம்ம வந்து பார்த்தாச்சு, இது வந்து ஃபோர்த் டைப் இல்லையா. ஸோ அந்த பவுலில் இருந்தது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி வலித்து எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக வந்துட்டு ஸ்லைம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பிளாக் கலர் ஆட் பண்ணனால அது ஒரு மைல் கலர் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வேணா பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த ஸ்லைமு. ஃப்ளோர் ஆட் பண்ணதே நமக்கு அவ்வளோக்கா தெரியல, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த ஸ்லைம் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் அவ்வளோதான். இந்த நாலு டைப் ஆஃப் ஸ்லைம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு இதோட ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.